Hi, welcome to my channel. In this video, we will see how to make sprouts. Now, please, sprouts make one of them to us. First, or powder to come. Powder to add consume. Acha pere or passi pere pere lamun dance alone. Sample கொஞ்சம் எடுத்து போங்க ட்ரை பண்ணுங்க இன்னும் ஃபுல் தண்ணி ஊத்தி இத போட்டு பா ஓவர்நைட் செட் பண்ணுங்க இது 6 டேஸ் ஆகும் sprouts ready for them, you need to wait for 6 days. Now, over the days, you can use for the market. La vikira dala, you can 1-2 days or 1 or 1 soak money. I can have panda, you will get it. But when you keep for more days, I will put it in so much jasti. This is what people in Asia like here. I have made a sample. Sample is a sample. Sample a day type. I just make it. This is day one. For day 2, I drained it and I just kept it like this. Take a pot or any plastic container. In a mesh, we'll get it for only. The mesh just or a grip because pull இப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இதுக்குள்ள நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் இதுக்குள்ள போட்டுட்டு இதில் எப்பயுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தால்தான் இட் வில் க்ரோ 2 டேஸ்லேயே பாருங்க உங்களுக்கு நல்லா க்ரோ பெருசாக இருக்கும் வாட் யூ கெட் இன் மார்க்கெட் இஸ் நாட் லைக் திஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தண்ணி நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி தண்ணி அப்பப்போ சீசன் ஒரு 3 hours to 4 hours ஒன்ஸ் யூ ஹேவ் டு ஜஸ்ட் சீ இட் அண்ட் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ஃபார் எவ்ரி 3 hours யூ ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் சம் எவ்ரி 3 hours நம்ம வாட்டர் எடுக்கணுமா இது ஒரு நல்ல டார்க் கலர் கிளாத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது தண்ணி ட்ரைன் பண்ணிடுங்க ட்ரைன் பண்ணிவிட்டு இது இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் இதுக்கு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணிட்டு வாட்டர் ஊற்றிட்டே இருந்தாங்க அந்த மாய்ச்சர் கஞ்சர் இது நல்லா ஒரு டார்க் பிளேஸில் This is day 4. As you can see, இது ரொம்ப நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு நீங்கள் தண்ணி போட்டாலும் தண்ணி வந்து இறங்காது அவ்வளோவா இது வந்து 5th day மார்னிங்கே நான் எடுத்துட்டேன் ஏன்னா நல்லா வளர்ந்துடுச்சு யூ கேன் கீப் இட் ஃபார் இன்னும் 2 டேஸ் கூட வைக்கலாம் பட் 5 டேஸ் இஸ் இனஃப் இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு பிளேட்டில் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஸ்ப்ரவுட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது இது மெஷ் அதுக்காக தான் வச்சுருக்கேன் ஈஸியாக உங்களுக்கு கேரி இப்படி எடுத்துடலான்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ லாங்காக வளர்ந்துருக்கு நீங்கள் 1 வீக் வச்சிங்கன்னா கூட அதுக்காக தான் பெரிய கண்டெய்னரில் நம்ம வைக்கணும்னு சொல்கிறது இது அதுக்கு மெஷ் வச்சதுக்கு காரணமே ஈஸியாக இப்போ புல் பண்ணி எடுத்துடலான்றதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதை நான் இந்த மெஷில் இருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறேன் ஒரு வாட்டி இந்த மெஷில் வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம்
அவர் உள்ளே இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இனிமேல் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்ததுக்கு இவ்வளோ வந்திருக்கு. இது உங்களுக்கு 1 வீக் போதும். இதை நீங்கள் திருப்பி ரீப்ரொடியூஸ் இந்த வீக் இதை யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி 5 டேஸ் 6 டேஸ் வச்சிங்கன்னா அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக நம்ம நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சூப்பில் போடலாம், இல்லை நீங்கள் சமைக்கும் போது பொரியலில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். என்ன பொரியல் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தயிர் பச்சடியில் போட்டு சாப்பிட்லாம். அப்புறமா யூ கேன் ஹாவ் இட் வடை பண்ணும்போது வடையில் கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறமா எது செய்கிறீங்களோ இது டேஸ்ட்லெஸ்ஸும் நம்ம